பதிலுரை மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். வங்க கடலோரம் துயில் கொள்ளும் வரலாற்று தலைவர், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்திட இறுதி மூச்சு வரை உழைத்த போராளி, அந்நிய நாடுகளுக்கே சவால் விடும் அளவுக்கு அன்னை தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை உருவாக்கிய நவீன சிற்பி, பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலன், நஞ்சை பூமியாம் தஞ்சையில் பிறந்து இன்று நெஞ்சமெல்லாம் நிறைந்து நினைவில் வாழும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை வணங்குகிறேன். எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த கடுகோடி தொண்டனான எனக்கு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இரு கையால் அல்ல இதயத்தால் வணங்குகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சட்டமன்றத்தில் உங்களை புகழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். புகழக்கூடாது என்றுதான் கட்டளையிட்டிருக்கிறீர்களே தவிர உண்மையை சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லவில்லை. உண்மையை சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன். இயற்கை பேரின் போது தொண்டு நிறுவனங்கள் கொடுத்த பொருட்களிலெல்லாம் தங்களது ஸ்டிக்கரை ஒட்டி விநியோகித்த தலைவர்களை தமிழகம் பார்த்திருக்கிறது. ஆனால் மக்கள் பணம் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சி தலைவர்கள் படத்தோடு புத்தக பைகளை விநியோகிக்கிற அதிசய தலைவர் நீங்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகமே இப்போதுதான் பார்க்கிறது. குடிசையில் இருக்கும் நான் கோபுரமாக தொழுகிறேன். ஆம், குடிசை மாட்டு வாரியத்திலிருந்து என் கோபுரத்தை வணங்குகிறேன். உழைப்புக்கே உழைப்பென்றால் என்னவென்று சொல்லித்தரும் உழைப்பின் சிகரமே. தொப்புள் கோடி உதிர்ந்தவாடு காய்வதற்கு முன்பே கட்சி கோடி பிடித்து கழகம் வளர்த்த தலைவரே, இருட்டை விரட்ட வந்த விடியலே உங்களை வணங்குகிறேன். சொந்த தொகுதியில் வென்றால் மட்டும் போதாது, எந்த தொகுதியானாலும் உதயசூரியன் உதிக்க வேண்டுமென்று காற்றாடியாய் சுற்றிய கண்மணி உதயா, உங்களை நன்றி உணர்வோடு போற்றுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. சட்டமன்ற பொன்விழா காணும் மாண்புமிகு நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், கழக தோழர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், அந்தந்த இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கும், வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் என்பது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அறிவித்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த துறையின் சார்பில் நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு அண்ணா அவருடைய மறைவிற்கு பிறகு நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே வேறு யாரும் செய்யாத பல அற்புதமான திட்டங்களை எல்லாம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று நிறைவேற்றி இன்றைக்கு பல லட்சம் குடும்பங்களை இன்றைக்கு கை தூக்கி விட்டு அவர்களை அவருடைய வாழ்க்கையை உயர்த்தியிருக்கிற தலைவராக நம்முடைய கலைஞர் இருந்தார்கள். ஆக அப்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் முத்தான திட்டம் தான் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னதைப் போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1970 சென்னையில் இருக்கிற கூவம் நதிக்கரை, கூவம் அடையாறு நதிக்கரைகள் ஓரமாக எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல், அதே போலவே நம்முடைய மீனவர்கள் குடியிருக்கிற குப்பங்கள் பகுதி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வசிக்கிற பகுதிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களிலே அந்த ஏழைகள் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்ததை எண்ணி, அது மட்டும் இல்லை ஆண்டுதோறும் கோடை காலங்களில் வருகிற போது 100 குடிசை எரிந்து அப்பப்போ மாதத்துக்கு 2-3 தீ விபத்து ஏற்பட்டு பலர் இறந்த நிலையிலே பல பேர் தீக்காயுதம் ஏற்பட்டு அந்த சூழ்நிலையிலே தலைவர் அவர்கள் சிந்தித்து உருவான திட்டம் இந்த திட்டம் வாரியம். 70 தொடங்குகிறார். 71 கோட்டூர்புரத்தில் தான் முதல் 1566 வீடுகளை கட்டி அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை கொண்டு முதலாக இந்த வீடுகள், அடுக்குமாடி வீடுகளை கட்டி தந்த பெருமை நம்முடைய முதல்வர் கலைஞருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அந்த 1000 ஏழைகள் குடிசையில் வாழ்ந்ததை மாற்றி அடுக்குமாடி வீடுகள் கட்டி
ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள் குடிசையில் வாழ்ந்ததை மாற்றி அடுக்கமாடி வீடுகளை கட்டி கோபுரத்தில் உயர உயர வாழ வைத்த தலைவர் தான் நம்முடைய கலைஞர் என்பதை யாரும் மறந்துட முடியாது. இது நகரப்புறங்களில், கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த ஏழைகளுக்கும் வீடு கட்டிட வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான ஊர் ஒரு வீடு அவரே செலக்ட் பண்ணி வடிவமைச்சு எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் தான் அன்றைக்கு மத்திய அதாவது ஒன்றியத்தினுடைய மத்திய அமைச்சராக உணவுத்துறை அமைச்சராக இருந்த பாபு ஜெகஜீவன்ராம் அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியில் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் சின்ன பையனா. அந்த திட்டத்தை தொடங்கினார். அப்போ தொடங்குகிற போது பாபு ஜெகஜீவன்ராம் அவர் சொல்கிறாரு, காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன், என்னுடைய சமுதாய மக்களுக்கு இது போன்ற ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என்ன எனக்கு வரல, கலைஞருக்கு வந்திருக்குது, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்துகிறா போகாது, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேர் போய் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திராமாகிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லா தாழ்த்தப்பட்ட பகுதிகளிலும் அந்த அன்னை இந்திரா தொகுப்பு வீடுகள் இருக்குது, அதுக்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக அவருடைய அவரை நெஞ்சிலே பதித்து என்னுடைய துறையை பற்றி சில செய்திகளை நான் சொல்ல வருகிறேன். 953,446 குடிசைகள் இருக்கிறது, அதை மாற்றிட வேண்டும் என்று ஒரு கணக்கு சொல்லியிருக்குது. அதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்காலத்தில் 10 ஆண்டுகள் 2030க்குள்ளாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது, படிப்படியாக இந்த வீடுகள்லாம் கட்டப்பட்டு அந்த ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1970 தொடங்கப்பட்ட இந்த வாரியம் இதுவரை 366 திட்டப்பகுதிகளில் கட்டப்பட்ட 185,360 அடுக்குமாடி குடியிருப்புகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பராமரித்து வருகிறது. இதில் இன்னும் ஒரு வேடிக்கை நாங்கள் தெரியுங்களா, 2017, 2018, 2019, 2020 இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கடந்த ஆட்சியில் 61 திட்டப்பகுதிகளில் 20,056 வீடு கட்டியிருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில். இதில் ஒருத்தர் கூட உள்ளே போகலங்க, காலியாகவே இருக்குதுங்க. ஊருக்கு வெளியே அதாவது எங்கன்னா ஒரு இடத்துல எடுக்கிறாங்கன்னா பக்கத்திலே குடியாமத்தணும், 5 கிலோமீட்டரு 17 கிலோமீட்டர் தொலைவில் வீடு கட்டினா யாருனா போவாங்களா? இன்னைக்கு 21,000 வீடு இன்னொரு அதாவது மதுரையில் ராஜா கூர்னு ஒரு ஊர் இருக்குது, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இருக்குது. 17 கிலோமீட்டரில் வைகை அதாவது வைகை ஆத்தங்கரையில் இருக்கிறவங்களை காலி பண்ணி எடுத்துன்னு போய் ராஜாக்கூரில் போடணும். 17 கிலோமீட்டரில் யாரா போவாங்களா? பஸ்ஸு கிடையாது, அங்கே எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஆக ராஜாக்கூரில் 2011-12 கட்டப்பட்ட கட்டிடம் கிட்டத்தட்ட 2,000 வீடு இதுவரை ஒரு ஆள் கூட போகாமல் கட்டடத்துக்கு மேலே அரச மரமும் ஆலமரமும் முடிஞ்சிரு. போய் பாருங்க, நாங்களாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் பெரிய நாயக்கன் பாளையம் ஊருக்கு வெளியே 17 கிலோமீட்டருங்க 1,800 வீடுங்க இன்னும் ஆளே கூட அமர்த்த முடியல. அது மாதிரி தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் வடவீர நாயக்கன் பட்டி 312 வீடு, சிக்காச்சிபாளையம் அம்மன்மேடு 450 வீடுகள், தப்புக்குண்டில் 431 வீடு, எங்கள் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் கீழ்கதிர்பூர்னு ஒரு ஊருங்க காஞ்சிபுரத்துலேருந்து 8 கிலோமீட்டரு 2,112 வீடு கட்டியிருக்கிறாங்க. எப்போ கட்டினாங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னே. இது வரலையும் ஒரே ஒரு வீடு கூட இன்னும் குடியாமத்தில். இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அது வேகவதி ஆறில் இருக்கிறவங்கள 1,400 பேர் கண்டறியப்பட்டு குடியாமத்தணும், போக மாட்டேன்றாங்க. 7 கிலோமீட்டர் இருக்குதுங்க, பஸ் வசதி இல்லை, நாங்கள் எப்படி போகிறதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அறிக்கைக்கு தரப்பட்டு மனுக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் இதெல்லாம் நம்ம ஃபுல்லப் பண்ண வேண்டியது வரும் பொழுது. அது மாதிரி திருப்பூர் மாவட்டம் அறிவொளி நகர் 240 வீடு, புதுக்கோட்டை மாவட்டம் நரிமேடு 1,920 வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஆட்கள் போக முடியல. ஆக இப்பேற்பட்ட நிலையெல்லாம் போக்கிடக்கூடிய அளவிற்கு மாவட்ட நிர்வாகத்துடன் நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளும் கலந்து பேசி மாவட்ட அளவில் விளம்பரப்படுத்தி சரியான முறையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற 1 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா வருமானம் உள்ளவர்கள், நாட்டில் வீடே இல்லாதவர்கள்லாம் தேர்வு செய்து காலியாக இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் இந்த வீடுகளில் ஏழைகளை குடியமர்த்தப்படுவார்கள் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னையில் மட்டும் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் இதில் பணத்தை விலையாகாமல் சென்னையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தியிருந்தாங்கன்னா நீ கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடுகள் இன்றைக்கி சென்னையில் மட்டும்
அதாவது வசிக்க முடியாத இடிஞ்சு போய் ஒரு பெரிய பட்டாசு வந்து நாட்டு வெடின்னு சொல்லுவாங்கள்ல, அது வெளியே வச்சா வீடு விழுந்துருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பல நாங்களாம் நேராக போய் பார்த்தோம். சென்னையில் மட்டும் 30,392 அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. இது நீண்ட கால பயன்பாட்டினாலும் காலநிலை சொன்னாலும் சிதலமடைந்திருக்குது. ஆக இந்த வீடுகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். ஆக படிப்படியாக இந்த வீடுகளையெல்லாம் இடித்து விட்டு இப்போ ஏற்கனவே 220 ஸ்கொயர் ஃபீட் தாங்க இருந்தது சதுர. இப்போ நம்ம கட்டுற வீடெல்லாம் 420 கட்டுறோம். இந்த வீடுகள்லாம் படிப்படியாக கட்டப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த வீடுகளையும் இடித்து மறுகட்டுமானம் செய்து அந்தந்த பகுதியில் குடியிருக்கிறவர்களாம் வீடு வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த 6 மாதத்தில் மட்டும் 7,500 வீடு சிதலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்பில் எடுத்துவிட்டு அந்த வீடுகள் புதுப்பிக்கப்படும் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் படி உடஞ்சி உள்ள பைப்புலாம் உடஞ்சி குடிநீர் பைப்பு இல்லாமல் அது மாதிரி கழிவுநீர் கால்வாய் எல்லாம் ஒழுங்கு இல்லாமல் சிதலமடைந்து இருக்கிறத மாற்றி மின் இணைப்பு வசதி செய் 17,500 வீடுகள் புதுப்பொலிவோடு புனரமைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி அண்ணன் முத்துசாமி அவர்கள் இங்கே சொல்கிற போது அமைச்சர் சொல்கிற போது இந்த பத்திரங்கள் விற்பனை பத்திரம் வழங்குவது ஒரு பிரச்சனை இங்கேயும் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எம்பவர் கமிட்டின்னு சொல்லிட்டு இப்போ அது வேலை நடந்துருக்குது. ஆக யாரெல்லாம் பத்திரம் பெற முடியலையோ அதே போல் மன உரிமை மாற்றம் செய்யப்படவில்லையோ அதை விரைவில் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இதை உடனே கொடுத்தாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அனைவருக்கும் அதை படிப்படியாக இந்த அரசு நிச்சயமாக வழங்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் பயனாளிகள் வீடு கட்டும் திட்டப்பகுதியில் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகுதிகளில் உட்கட்ட அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக ₹76.68 கோடி செலவில் 450 திட்டப்பகுதிகளில் 92,652 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் காங்கிரீட் நடைபாதை மழைநீர் வடிகால் தெருமின் விளக்கு குடிநீர் விநியோக அமைப்புகள் பூங்காக்கள் அணுகு சாலைகள் போன்றவற்றை நடப்பு நிதியாண்டில் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தரக்கட்டுப்பாடு ஏற்கனவே எப்படி கட்டியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கட்டணம் கட்டியிருக்கிறாங்களோ அதை ஐஐடியிலையும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக அந்த தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்தி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ரிப்போர்ட் கேட்குறோம். ஆக துறையில் நல்ல பொறியாளர் இருந்தால் கூட அவங்களையும் நான் பார்க்க சொல்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வந்து தனியார்கிட்ட இருக்கிற அந்த ஐஐடி போன்ற நிறுவனத்தை சொல்லி எந்த கட்டணம் கட்டினாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை வாரியத்திற்கு நீங்கள் அறிக்கை தர வேண்டும் என்று நாங்கள் பணித்திருக்கிறோம். அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சி 2017 ஒரு புது ஒப்பந்தம் எப்படி நம்ம அண்ணன் நெடுஞ்சாலைத்துறையில் பேக்கேஜ் சிஸ்டம் இருக்குதுல்ல அது மாதிரி டேங்கின்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கான்ட்ராக்டுக்காரனே டிசைன் போடுவான், அவனே ரெடி பண்ணி அவனே கட்டுவான், ஒப்பந்தம் எடுத்துட்டவுடனே அவனே டிசைனு அவரே போடுவார். அது அதில் கட்டினது தான் அந்த கேபி பார்க்கு வீடும் அதில் கட்டினது தான். அது அவங்க அதுக்கு பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு பழைய முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் நீ தமிழ்நாடு முழுவதும் ஏழைகள்லாம் வீடு வேணும்னு துறையின் சார்பில் மனு தந்திருக்கிறாங்க. 21,838 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. தகுதியுள்ள நபர்களுக்கு மாரியத்தின் சார்பில் பயனாளிகளுக்கு பங்கு தொகை பெற்றுக்கொண்டு குடியிருப்பில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு இன்னொரு 6 மாதத்தில் ஒரு 80,000 வீடு ரெடியாக போகுது. இப்போ 40% 50% முடிந்திருக்கு. ஆக கிட்டத்தட்ட 100,000 வீடுக்கும் இப்போ ஒரு 21,000 இருக்குது, 100,000 வீடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் வீடு இல்லையோ ஏழ்மை நிலையில் இருக்கிற அந்த குடும்பங்களை மாவட்ட நிர்வாகத்தோடு நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து விளம்பரப்படுத்தி அந்த ஏழைகளுக்கெல்லாம் அந்தந்த பகுதிகளில் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அந்த வீடுகளை வழங்குவதற்கு திட்டமிட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஆக வருகின்ற காலங்களில் எந்த கட்டணம் கட்டினாலும் தனியார் கட்டணங்களுக்கு நிகராக ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அந்த கட்டணம் உறுதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்டணங்களை தான் கட்டி அந்த ஏழைகளுக்கு இந்த துறை வழங்கும் என்பதை மட்டும் சொல்லி, ஆக இன்றைக்கு இந்த துறையில் 24 வெட்டு தீர்மானங்களை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்திருக்கிறாங்க.
எல்லாமே வீடு ஒன்று தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்கே இப்போ எங்கனாபுரத்தில் ஆக்கிரமிப்பு காலி பண்ணுறீங்கன்னு சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்துலேயே எங்கன்னா அரசு புறம் பக்கத்துன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அதை விட்டுட்டு நீங்கள் 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கொடுத்தோன்னா கட்டி புரோஜனம் கிடையாது, பணம் தான் பாழாக போயிடும். அது மாதிரி வீடு வேணும், முக்கியமாக அந்த ஏழைகளை தரணும்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இடம் தந்தீங்கன்னு சொன்னால் அதை பெற்று நிச்சயமாக அந்த ஏழைகளுக்கு இந்த துறை வீடுகளை கட்டித்தரும் என்ற உத்தரவாதத்தை தந்து இந்த துறையின் சார்பில் அறிவிப்புகள் அறிவிக்கிறேன். ஒன்று, சிதிலமடைந்த 7500 அடுக்குமாடி குடியிருப்புகள் நடப்பு நிதியாண்டில் ₹1200 கோடி திட்ட மதிப்பில் மறுகட்டுமானம் செய்யப்படும். 2, மேம்படுத்தப்பட்ட மனைகளான முழு தொகை செலுத்திய 10,000 குடும்பங்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் உள்ள விற்பனை பத்திரங்கள் வழங்கப்படும். 3, வாரிய அடுக்கு குடியிருப்புகளுக்கு முழு தொகை செலுத்திய 15,000 பயனாளிகளுக்கு நடப்பு நிதியாண்டில் விற்பனை பத்திரங்கள் வழங்கப்படும். 4, கட்டுமான பணிகளின் தரத்தினை பல்வேறு நிலைகளில் உறுதி செய்ய இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற 3 தரக்கட்டுப்பாடு வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும். 5, மறுக்கட்டுமானம் செய்யும் காலத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ₹8,000 கருணைத்தொகை ₹24,000 உயர்த்தி வழங்கப்படும். பராமரிப்பின்றி பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் ₹70 கோடி செலவில் எழில்மிகு தோற்றப்பொழிவு பெறும் வகையில் புனரமைக்கப்படும். 7, குடியிருப்போர் நலச்சங்கங்களின் பங்களிப்புடன் நம் குடியிருப்பு நம் பொறுப்பு என்ற திட்டத்தின் மூலம் பராமரிப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும். 8, வசதியற்ற பயனாளிகளின் சிரமத்தினை குறைக்கும் வகையில் வங்கிக் கடன் பெற்று பங்களிப்பு தொகை செலுத்த வழிவகை செய்யப்படும். புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கேற்ப வசதிகள் அமைக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தரைதள வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் குடிசை பகுதி வாழ் இளைஞர்களுக்கு முழு நிதி உதவி வழங்கி விளையாட்டுத் திறன் மேம்படுத்தப்படும். 11, வாரிய திட்டப்பகுதிகள் மற்றும் குடிசை பகுதியில் வாழும் 10,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்புகள் பெற ஊக்குவிக்கப்படும். ஆக வெட்டு தீர்மானம் தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.